Hi friends, welcome to Groovy Max. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Vedic Mathematics ஓட features பத்தி தான் பார்க்க போறோம். Vedic Max ஓட features என்ன Maxல அப்படி features நம்ம தனியா different இதுல பார்க்க போறோம் அப்படி நீங்க யோசிக்கலாம். Yes, Vedic Maxல நிறைய features இருக்கு. அதுல first important feature அதோட coherence and flexibility. அதாவது ஒரு மெத்தடாலஜியோட இன்னொரு மெத்தட் எவ்வளோ அழகா கோரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வேதிக் மேக்ஸோட ரொம்ப பெரிய ஒரு பியூட்டியே. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்டிப்ளிகேஷனோட அப்படியே ரிவர்ஸெல்லாம் நம்மளால வந்து டிவிஷனை இந்த மெத்தடில் பண்ண முடியும். ஒரு ஸ்கொயரிங் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயரிங்கோட அப்படியே ரிவர்ஸெல்லாம் நம்ம வந்து இங்க வந்து ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியோட இன்னொரு மெத்தடாலஜி வேதிக் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி கோரிலேட்டடா தான் நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட கன்வென்ஷனல் மேக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா அடிஷன்னா இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான், இப்படிதான் போடணும். சப்ராக்ஷன்னா இப்படிதான் போடணும். மல்டிப்ளிகேஷன்னா இப்படிதான் போடணும். அதை தவிர வேற மெத்தடாலஜிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இங்க வேதிக் மேக்ஸ்ல ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. நமக்கு எந்த மெத்தடாலஜி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கோ அந்த மெத்தடாலஜியா அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி ஈஸியா நம்ம வந்து போட முடியும். அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கிறதுனால இந்த மெத்தட்ஸ் இந்த வேதிக் மேக்ஸ் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறதுக்கான ஈஸியான ஒரு டூலா இருக்கு. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இதுல ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு பெரிய விஷயம்னா, அரித்மெட்டிக்ல என்ன மெத்தடாலஜி எப்படி யூஸ் பண்றோமோ அதே மெத்தடாலஜிய அப்படியே நம்ம வந்து அல்ஜிப்ராலையும் அப்ளை பண்ண முடியும். யூஸ்வலி நம்ம அரித்மெட்டிக்கு ஒரு மெத்தட் படிப்போம், அல்ஜிப்ராக்கு ஒரு மெத்தட் படிப்போம், நம்ம அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அல்ஜிப்ராவை பார்த்து நிறைய குழந்தைங்க பயப்பட்டு நான் நேரா பார்த்திருக்கேன். ஆனா இங்க அப்படி இல்லை, அதே மெத்தடாலஜிய இங்கேயும் அப்ளை பண்றதுனால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி நம்மளால கத்துக்க முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், வேதிக் மேக்ஸ் வந்து நம்ம மென்டல் டூல் தான் சொன்னேன். நம்ம மென்டலி தான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணணும். பென் அண்ட் பேப்பருங்கிறது நம்ம பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் வேணா யூஸ் பண்ணாமோ தவிர, போக போக நம்மளோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம கொஷினை பார்த்த உடனே நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி நம்ம மூளையை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். யூஸ் பண்ண பண்ண நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும்னா நம்ம இன்னும் நம்ம பிரெயின் ஷார்ப் ஆகும், நம்மளோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட மென்டல் எஜிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நான் இதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், அம்மா ஏதோ சொன்னியேம்மா மறந்துட்டேனேம்மா அப்படிலாம் இன்னைக்கு நம்ம பசங்க நம்ம சொல்லி அடுத்த 5 நிமிஷத்துல நம்மளையே திருப்பி கேள்வி கேட்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு காரணம், நம்ம குழந்தைங்க மூளைக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்கான நேரத்தை வந்து குறைச்சிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுக்குறாங்க. மூளையில யூசிச் அவங்களோட லாஜிக்கல் திங்கிங்க வந்து அவங்க வந்து குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மூளைய ரைட் பார்ட் அண்ட் லெஃப்ட் பார்ட் தனித்தனியா யூஸ் பண்ணாம கம்ப்ளீட்லி மென்டலி நம்ம சால்வ் பண்றதுனால அனலிட்டிக்கல் திங்கிங்கும் இங்க ஜாஸ்தி ஆகும், லாஜிக்கல் திங்கிங்கும் ஜாஸ்தி ஆகும், நம்மளோட மெமரி பவரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கன்வென்ஷனல் சிஸ்டத்தை விட மென்டலி சால்வ் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த மெத்தடாலஜி கண்டிப்பா ரொம்ப 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 ஃபாஸ்டரான மெத்தடாலஜி தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் ஒரு 10-digit நம்பரை ஒரு 10 9s நான் வந்து சால்வ் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஆன்சர் எப்ப கிடைக்கும், என்ன கிடைக்கும், எவ்வளவு நேரம் எனக்கு எடுக்கும்? 10-digit நம்பர் பை 10 9s அப்படின்னா 9999 அப்படி அந்த மாதிரி 10 9s அப்படி எடுத்தோம்னா, நான் இப்ப குழந்தைங்களை போய் கேட்டேன்னா குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1 hour கேக்குறாங்க அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண. ஆனா 1 மணி நேரத்துக்கு பதிலா அந்த சம்முக்கான ஆன்சரை நான் 10 செகண்ட்ல கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? எஸ், அதெல்லாம் தான் நம்ம இதுல கத்துக்க போறோம். பார்த்த உடனே அந்த சம்கான ஆன்சரை 10 செகண்ட்ல 20-digit நம்பர் ஆன்சர் கொடுக்க போறோம். கேல்குலேட்டர் கரெக்டா கொடுக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியல. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணாம கரெக்டா கொடுக்குமான்னு நீங்க தான் செக் பண்ணி பாக்கணும். நிறைய கேல்குலேட்டர் கொடுக்காது, ரவுண்ட் ஆஃப் பண்ணி
தான் ஆன்சர் கொடுக்கும் எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்ல. ஆனா அந்த மாதிரி இங்க ஆன்சர் வருமா அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம கரெக்டான பெர்ஃபெக்ட் அக்யூரேட் வேல்யூவை ஆன்சரா இங்க நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறதையும் டைம் எடுத்து நம்ம பண்றோமா? கிடையாது. 1 hour கேட்ட சம்முக்கு 10 seconds என்னால ஆன்சர் கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன். 1 hour கேட்ட குழந்தைங்கள 10 seconds ஆன்சர் பண்ணவும் வச்சிருக்கேன். சோ இந்த மெத்தடாலஜி இஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் இட்ஸ் டெஸ்டட் டு. இது எல்லாத்தையும் விட இவ்வளோ என்ஜாய் பண்ணி இவ்வளோ ஃபன்னா மேக்ஸை கற்றுக்கும் போது குழந்தைங்க கிட்ட முதல்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க மேக்ஸே எனக்கு பிடிக்காது, எனக்கு கணிதமே வேணாம், இனி ஏன் மேக்ஸ் போட சொல்றீங்க, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு அதுல மட்டும்தான் மார்க் குறைஞ்சு போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், டேபிள்ஸ் படிக்க சொல்றோம். குழந்தைங்க டேபிள்ஸ் படிக்க ஆரம்பிச்சோன்னு எல்லா டேபிள்ஸும் ஃபுல்லா படிச்சிருவாங்களா கேட்டீங்கன்னா, கிடையாது. 5th table வரைக்கும் ஈஸியா படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 6th படிக்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10 வரைக்கும் கூட ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருவாங்க. 11th ஏமா என்னை இவ்வளோ படிக்க சொல்றேன், நான் ஏமா மனப்பாடம் பண்ணணும், டேபிள்ஸை தெரிஞ்சு வச்சு நான் என்னமா பண்ண போறேன், இப்படி கேட்குற குழந்தைங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலயுமே மேக்ஸை பார்த்து பயப்படுறதுனால குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸா கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கணக்கு எப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா ஆக முடியும்? அப்படி கணக்கு கஷ்டம்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம லைஃபே மொத்தமே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க தெரியுமா? ஜான் வான் நியூமன். அவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி குழந்தைங்க இன்னைக்கு மேக்ஸை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் அதை நம்ம பார்க்கிற விதம் தான். இந்த வேதிக் மேக்ஸ் மூலமா நிச்சயமா குழந்தைங்களை வந்து மேத்தமேட்டிக்ஸை என்ஜாய் பண்ணி ஃபன்னா ஜாலியா ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுகிட்டே கத்துக்க வைக்க நிச்சயமாக முடியும். அப்படி நம்ம இதை பண்ணதான் போறோம். அண்ட் வேதிக் மேக்ஸ் வேற எங்கெங்க யூஸ் ஆகும்? இது வரைக்கும் நம்மளோட டெக்னாலஜி ஓரியன்டா வேதிக் மேக்ஸ் எங்கேயா யூஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடங்கள்ல யூஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரிக் பிரிக்ஸ் அப்படிங்கிறவங்க நாசாவோட கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பிளேசஸ்னா 32 decimal பிளேசஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் மெத்தடாலஜி அண்ட் கடப்பியாத்தி சங்கியா யூஸ் பண்ணி அவங்க வந்து பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது தவிர வேற எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் மெத்தடாலஜிஸ் வச்சு ALU தட் இஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் டெவலப் பண்ணி அதை வந்து FPGAல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ALU வேதிக் மல்டிப்ளையர், ஸ்கொயர் ஆர்கிடெக்சர்ஸ், அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் எவாலுவேட்டர், அப்புறம் FFT அதாவது ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே டிசைன் பண்ணி FPGAல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி உள்ளேயும் வந்துடுச்சு. ஏன் எதனால வேதிக் மேத்ஸ் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது கொடுக்குற அக்யூரசி தான் காரணம். ஓகே, இதை இன்னும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் யூஸ் ஆகிற இந்த மெத்தடாலஜியை இன்னும் நல்லா நம்ம கற்றுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னு சால்வ் பண்ணலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் மை சேனல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. தேங்க்யூ.